अस्मद् गुरु परंपरायै नमः। समर्पण पद्धति 13வது ஸ்லோகமான போன பாதுகா சஹஸ்ர ஸ்லோகத்தில் பரதன் மிகப்பெரிய பாக்கியம் பண்ணினதான, அந்த பாக்கியம் அவனுக்கு எதனால் கிடச்சிதுன்னா கைகேயி வரத்தினாலே பெற்றதும் தசரதன் அதற்கு இசைந்ததுமான அந்த ராஜ்யபாரத்தை அயோத்தியை ஆளும் உரிமையை தனக்கு வேண்டாம், அது ராமனுடையதேன்னு தியாகம் பண்ணாம் பாருங்கோ, அந்த தியாகத்தினாலே அந்த பரதனுடைய சிரசுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிதுன்னார். அதாவது சின்ன விஷயத்தை யாரோத்தன் தியாகம் பண்ணுறானோ அவனுக்கு பெரிய பாக்கியம் கிடைக்குங்கிறது மரபு. அதனால் பரதாழ்வான் இந்த அயோத்தியா ராஜ்ய ஆளும் உரிமை எனக்கு வேண்டாம், அது ராமனுக்கு தான் இஷ்வாகு குலத்தில், அந்த மாதிரி இதுவரைக்கும் ஒரு துர்கதி ஏற்பட்டது கிடையாது, அதனாலே நான் மகுடம் புனைய மாட்டேன் அப்படின்னு அதை தியாகம் பண்ணானே. அப்படி தியாகம், அந்த அயோத்தியை ஆளுவது என்பது ஒரு சின்ன பகுதியை ஆள்வது, அதை அவன் தியாகம் பண்ணதனாலே ராமபிரானாலே இந்த பாதுகையை அவனுக்கு கிரீடமாக சூட்டப்பட்டு பெரிய பாக்கியம் கிடைச்சிதான். அந்த பாக்கியம் என்னன்னா சப்த லோகங்களுக்கும் அதிபதியான அந்த பதவி பாதுகா அவனுடைய சிறமேலே கிரீட்டமாக அமர்ந்ததனாலே ஏற்பட்டுதுன்னு சொல்லி அதி அற்புதமாக போன ஸ்லோகத்தை நிர்வாகம் பண்ணார் சுவாமி தேசிகன். அடுத்ததாக இன்றைய இந்த 14வது ஸ்லோகத்திலே இயம் அவிகல யோக க்ஷேம சித்தியை பிரஜானாம் அலமிதி பரதேன பிரார்த்திதா மாதரேண ரகுபதிரதிரோஹன் நப்யசிஞ்ச ஸ்வயம் த்வாம் சரணநகமணீனாம் சந்திரிகா நிர்ஜரேணன்னு அதி அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார் நம் சுவாமி தேசிகன். ஹே பாதுகே, வாராய் கல்லுழைத்த பாதுகையே, இயம் இந்த பாதுகையானது பிரஜானாம் ஜனங்களுடைய அவிகல எந்த தோஷமோ குறைவோ இல்லாததாக இருக்கிற யோக இல்லாததை கொடுக்கிறது என்ன, க்ஷேம இருக்கிறதை காப்பாற்றுறது என்ன, அதில் அலம் போதுமானதாக இருக்கிறதென்று இதி என்று பரதேன பரதனாலே ஆதரேண மிக ஆதரத்துடன் பிரார்த்திதாம் அவனாலே கேட்கப்பட்டிருக்கிற யாச்சிக்கப்பட்டிருக்கிறத துவாம் ஹே பாதுகா தேவியே உன்னை ரகுபதி ஸ்ரீராமபிரானவர் அதிரோகன்ஸ் சன்னு அதன் மேலே சாத் ஏறிண்டு சா அந்த பாதுகையை சாத்திண்டு சரண தன்னுடைய இரண்டு திருவடி தாமரைகளினுடைய நக நகங்களாகிற மணீனாம் 10 விரல் இருக்கா, அந்த 10 விரல்லையும் அந்த வெளுப்பான நகன் நகத்தினுடைய இது இருக்கேன், அது ரத்தனங்கள் மாதிரி ஜொலிக்கிறதா. சந்திரிகா அந்த காந்தி நிலவினுடைய ஒரு குளிர்ச்சி, அதில் வெள்ளம் மாதிரி இருக்கான், அதை ஸ்வயம் தானே அப்யஷிஞ்சது ராமபிரான் அவன் சிறமேலே சூட்டி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார்னு சாயிக்கிறார் சுவாமி தேசிகன். போன ஸ்லோகத்தில் அதை ஒரு பாக்கியமாக சொன்னார், இந்த ஸ்லோகத்தில் இதை வேறு விதமாக சாதிக்கிறார். இந்த பாதுகைக்கு சமஸ்த லோகங்களையும்
எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் காப்பாற்றுற சக்தி நிச்சயம் உண்டு. அதை பரதனுக்கு சாதிக்க வேணும் அப்படின்னு எம்பெருமான் நினைச்சார். அவர் நினைச்ச மாதிரியே பரதனும் மிக ஆசையுடன் அந்த பாதுகையை எழுந்தருள பண்ண வேறுமாறு ராமனிடத்திலே பிரார்த்தித்தார். ஸ்ரீராமன் அந்த பாதுகை மேலே ஏறி தம்முடைய நககாந்தியாகிற நிலாவினாலே பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். ஸ்ரீராமன் விபீஷணனுக்கு கிரமமாய் லங்கா ராஜ்யத்திலே பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பதற்கு முன்னாலே எப்படி சமுத்திரத்தினுடைய வடகரையிலே ஒரு தரம் அபிஷேகம் பண்ணி வச்சாரோ அதே மாதிரி இங்கேயும் பரதனுக்கு பண்ணி வச்சார் ஸ்ரீராமபிரான்கிற ஒரு விஷயத்தை அற்புதமாக சாயிக்கிறார். பரதன் ராமனிடத்தில் என்ன பிரார்த்திச்சான், நீ வரலன்னா உன் பாதுகையாவது அடியனுக்கு ஏழை பண்ணி கொடுன்னு வசிஷ்டர் சொன்னதை திரும்பவும் கேட்டான். அப்போது ராமனிடத்தில் பிரார்த்திக்கும்போது அவன் சொன்ன வார்த்தை என்ன, பரதன் சொன்ன வார்த்தை என்ன, இது ஜனங்களுக்கு அதாவது அயோத்தியாவாசிகளான நம் அரசின் குடிமக்களுக்கு யோகக்ஷேமங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி கேட்டான். யோகம்னா என்ன, இல்லாத ஒரு புது பொருளை தான் அடைவது என்பது யோகம். அதாவது புது பொருள் சேர்க்கை யோகம். க்ஷேமம் என்பது முன்பே நம்மிடம் இருக்கும் அந்த பொருட்களை நிரந்தரமாக பத்திரமாக வைத்து கொள்வது என்பது அது க்ஷேமம். இப்படி யோகம் க்ஷேமம், அதுதான் யோகக்ஷேம சித்தியை பிரஜானாம்னர். இப்படி இந்த ஜனங்களுக்கெல்லாம் யோகக்ஷேமம் வழங்குவதற்காக இந்த உன்னுடைய பாதுகை சாமர்த்தியமுடையது, அதனாலே அதை அடியேனுக்கு தர வேணும்னு பரதன் பிரார்த்திச்சான். ராமனிடத்தில் பெருமாள் பார்த்தாராம், சரி இந்த பாதுகையை பரதனிடத்திலே கொடுத்துடலாம், நாட்டை ஆளும் சாமர்த்தியம் நிச்சயம் இந்த பாதுகைக்கு இருக்குங்கிறது திருட நிச்சயமாக ராமனுக்கு தெரியும், அதுவும் சரி. ஆனால் ஒரு ஆளுகின்ற ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் ஆனாதேனே அவனுக்கு ராஜ்யபாரம் ஏற்கும்படியான நிலை ஏற்படும். அதனால் அந்த பாதுகைக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சாரான் ராமன். அப்படி பட்டாபிஷேகமான அரசன்தானே அந்த ராஜ்யத்தை ஆள முடியும், அதனால் இந்த பாதுகைக்கோ பட்டாபிஷேகம் ஆளலை நடக்கலை, அதனால் அது எப்படி அயோத்தியை ஆள முடியும், அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சாராம். அப்போது அந்த பரதனும் கேட்டுந்தான், அந்த பாதுகை மேலே ஏறி அதை சாத்திட்டு அப்புறம் எனக்கு அதை அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டான் நல்லதாக கொடுத்து. அப்போது எம்பெருமான் அந்த பாதுகை மேலே ஏறி நின்று அந்த பாதுகையை சாத்திண்டு அந்த பாதுகை மேலே தன் திருவடியை வச்சாராம். பெருமாள் திருவடியிலே இருக்கின்ற அந்த ஒரு திருவடியில் அஞ்சு நகம் இருக்குமா, கட்டவரல்லேருந்து சுண்டி விரல் வரைக்கும், அப்போ மொத்தம் ரெண்டு திருவடியிலையும் பத்து நகம். இந்த பத்து நகங்களும் ஒரு வெளுப்பான ரத்தனம் எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி பல பலன்னு பிரகாசிச்சு தான். அதை பார்த்தா ஒரு ஒரு நகமும் ஒரு ஒரு சந்திரன் பூ பரி ஒரு பௌர்ணமி சந்திரனை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தேஜஸ்ஸாக இருந்து தான். அந்த ஒளி வெள்ளம் அப்படியே கண்ணை கூசும்படியாக இருந்து தான். அது பெருகி பாதுகை மீது அப்படியே பொழிஞ்சு அது பார்ப்பவளுக்கு அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி இருந்து தான். இது சந்திரிகா பட்டாபிஷேகம்னு சொல்கிறார் இங்கே சுவாமி தேசிகன். ஆம், அப்படி திருவடியிலே சாத்தி கொண்டு அதன் மூலம் பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு என்ன நடந்ததுங்கிறத வால்மீகி தன் திருவாக்கினாலே அத்தி அற்புதமாக சொல்கிறார். சோஹோ திருஷ்ய நர நரவியாக்ரஹ பாதுகேஹ்யவருஹ்யச்ச பிராயச்ச
सुमहतो तेजः भरताय महात्मनेन। அந்த புருஷசிரேஷ்டனான ஸ்ரீராமபிரான் பாதுகைகள் மீது ஏறி அப்புறம் காலை எடுத்து இறங்கி பாதுகளை மகாத்மா பரதனுக்கு கொடுத்தார் இல்லையா? யார் கொடுத்தா? ராமன் கொடுத்தார். அந்த ராமன் வெறும் தேஜஸ்வி மட்டும் இல்லை, அது சுமஹா தேஜாகான்றார். அப்போ மிகப்பெரிய தேஜஸ்வின்னு சொல்கிறார். பரதன் நந்தி கிராமத்திலே போய் பட்டாபிஷேகம் பண்ணுவான். ஆனால் தான் வழங்கும்போதே பட்டாபிஷேகத்தை பண்ணி அதற்கு ஒரு தகுதியை பெற்றுவித்து கொடுக்க வேணும்னு ஸ்ரீராமபிரானுடைய திருவுள்ளமா. பிற்காலத்திலே எப்படி சுக்ரீவனுக்கும் பட்டம் கட்டி வச்சாரோ, விபீஷ்ணனுக்கு லங்கா ராஜ்யத்தை ராவணன் உசுரோடு இருக்கும்போதே கடலினுடைய வடகரையிலே எப்படி லங்கா ராஜ்ய பட்டாபிஷம் விபீஷணனுக்கு பண்ணி வச்சாரோ, அதுவும் எப்போ? சண்டையே ஆரம்பிக்கலை. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சண்டை நடந்து இந்த ராவணனை கொன்று அப்புறம் அவருக்கு முகட்டாபிஷேகம் பண்ணால் அதில் அர்த்தம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் காத்துட்டே இருக்கலையாம் பகவான். ராமன் முதல்லேயே இப்படி பண்ணி வச்சுட்டார். அது ராமனுடைய இயல்பு. அங்கே நந்தி கிராமத்துக்கு கொண்டு போய் அதை சிம்மாசனத்தில் வச்சு பரதன் பட்டாபிஷேகம் பண்ண போகிறான். அந்த பட்டாபிஷேகத்துக்கு முன்னோடியே இப்போவே தன் திருவடியிலே அதை சாத்திக்கிண்டு தன்னுடைய நகக்காந்தி ஆகிற அந்த சந்திர வெள்ளத்தினாலே அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பரதனுக்கு ஏழை பண்ணி கொடுத்தாராம் ஸ்ரீராமன்னு சொல்கிறார். பரதன் மகாத்மா மனஸ் மனசேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம்னு சொல்லுவா. ஒரு மகானுக்கு எப்படி இருக்கணும்னா, உள்ளம் உரை செயல் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். தான் மனசில் என்ன நினைக்கிறானோ அதை வாயிலே சொல்லணும். என்ன மனசிலே நினைத்து வாயாலே சொன்னானோ அதையே செயல்படுத்தணும். அதான் மனோவாக்காய ஏகாகிரம்னு சொல்லுவா. அது பரதனுக்கு எப்போதும் உண்டாம். அவன் மனோவாக்காயத்தில் மூன்றிலும் ரொம்ப பரிசுத்தன், ஒரே தன்மையுடையவன். அப்படி இருப்பவன் தான் மகாத்மா. அப்போது பரதனே இந்த இடத்துல மகாத்மான்னு சொல்கிறார். ஏன்னா மனசால் நினைக்கிறது ஒன்று, வாயால் சொல்கிறது ஒன்று, செயல்படுவது வேறுங்கிறதெல்லாம் துராத்மாக்கள் பண்ணுற விஷயம். அது ஒரு காலம் பரதன் பண்ண மாட்டானாம். பரதா, நீ கேட்டாயே, இந்த நாட்டுக்கு யோகக்ஷேமம் ஏற்பட என் பாதுகைகளை இந்தா இதை ஏழை பண்ணிக்கோ, இதை நான் பட்டாபிஷேகம் பண்ணித்தரேன்னு சொல்லி அந்த பாதுகள் மீது பாதங்களை வைத்து ஏறி அதை திரும்பவும் அந்த பரதனுக்கு ஏழை பண்ணி கொடுத்தாராம். இதுதான் நிஜமான பாதுகா பட்டாபிஷேகம். அங்கே நந்தி கிராமத்திலே பரதன் வசிஷ்டரை வச்சுன்னு பண்ண போகிறானே, அந்த பட்டாபிஷேகம் இந்த அளவு உசந்ததான பட்டாபிஷேகம் இல்லைங்கிறது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். இப்போது பாதுகா பட்டாபிஷேகம் இந்த பாதுகைக்கு ராமபிரானாலேயே பண்ணப்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தத்தை நாம் கொள்வோம்னு சொல்லிண்டு தலை கட்டுகிறேன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.